இருக்க? நீ கருப்பனை பாத்தியா? காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் தெரியுமா? ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறது என்ன புதுசாக்கும்? இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு பேசிக்கிடுவீங்க. இல்ல, இந்த தடவை 17 நாள் ஆச்சு, இன்னும் என்கிட்ட பேசல. அதென்ன கணக்கு 17 நாள்? நம்ம தியேட்டருக்கு போனோமா, அன்னைக்குதான் கடைசியா கருப்பன் என்கிட்ட பேசினான், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. என்னைய தொடக்கூடாது, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், என் பக்கத்துலயும் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டான். நீ எதுக்கு அப்படி சொன்ன? பெரியதான் சொன்னாங்க, யாரையும் இந்த மாதிரி பக்கத்துல உட்கார விட கூடாது, யாரையும் தொட விட கூடாதுன்னு. அதத்தான் நான் கருப்பன் கிட்ட சொன்னேன், அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். என்கிட்ட எல்லாம் அப்படி சொல்லல, எனக்கு என்ன தெரியும்? என்னோட கிஃப்ட் மாம்சி, எனக்கு உனக்கு வாங்கலையே. அச்சோ, நான் எனக்கு உனக்கு வாங்கணும்னு தோணல. எனக்கு தோணல உனக்கு வாங்கணும்னு. எனக்கு மட்டும் வாங்காம வந்துட்டேன், அவ மட்டும் பெரிய ஓவியமா. நீலா அழுகாத, எந்த இத வேணா நீ வச்சுக்கோ. ஏய் மனு, கருப்பா இது அவளுக்கு கொடுத்துருவோமா? அடி வாங்க போற பாரு. இரு, உன்னை மாமாட்ட சொல்லி அடி வாங்கி தருவேன். தேனு இங்க பாரு, அழாத, நான் உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரட்டுமா? ஒண்ணு வேணாம் போ. நீலா அழுகாத, நீலா இத வச்சுக்கோ. அச்சோ, அடுத்த மாசம் வாங்கி தரேன். அட்டி வாங்குவா, யாருக்காவது கொடுத்தீனா? என்னமோ இருக்கு, இதுதான் சரியான நேரம். சரியா கருப்பா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? சரி போ, போய் விளையாடு போ. நிலா, ஒன்றும் இல்லைடா கண்ணு, அக்கா இப்போ வயசுக்கு வந்தா பார்த்தியா, அதனால அவளுக்கு மட்டும் சடங்குங்கிற ஞாபகத்தில் கருப்பை வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, அதப்படி பத்திரிக்கையில் கூட எங்கள் ரெண்டு பேர் பேரும் தானே போட்டிருக்கு. கருப்பா நீ போயா பிள்ளை? நீலா இருடா கண்ணு, அத்தை வாரேன். நீலா நீ வேணா இதை வச்சுக்கிறியா, அழுகாத, ஒன்று வேணாம் போ. நான் இனிமேல் உன் கூட பேசவே மாட்டேனே. எதுக்கு என் கூட பேச மாட்டேன்? ஆ, மாம்சு உனக்கு மட்டும் தானே வாங்கிட்டு வந்தது, நீ மட்டும் பெரிய ஓவியமாக்கும். கருப்பை வாங்கிட்டு வந்ததுக்கு நான் என்னெல்லாம் செய்வேன், என் கூட பேசு. அதெல்லாம் முடியாது போ, உன் கூட டூ. ஏ அழுகாதீங்களே. அவ கூட பழக்கம் போடல, உங்க மாம்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு இவ என்ன செய்வா? சண்டை போ. என் கூட எதுக்குள்ள சண்டை? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணீன்னா சண்டை. நிலா நிலா பழக்கம் நிலா, சண்டைன்னா சண்டை, என்ன மேல உன் கூட பேசவே மாட்டேன். வாடா, வர்ற நேரமா இது. நாளைக்கு கடையில கேசரி போடுறதுக்கு சாமியா எல்லாம் வறுத்து வச்சுட்டு வந்தேன். சரி வா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் பேசுவோம். வேண்டாம்ப்பா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வந்த உடனே சாப்பிட உட்காந்தா நல்லாவும் இருக்காது. அடே, நம்ம வீட்டு விசேஷம்டா, வா. ஏங்க, சர்பத்தை எடுத்துக்கோங்க. வேண்டாம் பாப்பா. எடுத்துக்கோங்க. ஏய், எடுத்து குடிடா.
குடிடா, அதான் சாப்பிடறதுக்கு நேரம் ஆகட்டும் சொல்றீல, இத குடி. ராவணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா அது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன மாமா? என்ன ராவணா, நீ பேசிட்டு வா, நான் அந்த பக்கம் இருக்கேன். என்ன, உங்க பிள்ளை வேலை பார்த்ததுக்கு காசு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனான்ல? ஆமா. அதுல மானுக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான். பயவுள்ள நம்மள மார்க்கே வருவான் போல. ஆமா. சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, இப்ப மானு பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கவும் தேனு பிள்ளை எனக்கு மட்டும் எடுக்கலன்னு அழுதுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எங்கிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்க. பெட்டியில காசு இருக்கு, பெட்டி சாவி உங்ககிட்டதான் இருக்கு. காசு எடுத்துட்டு போய் பிள்ளைக்கு ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எது, இப்ப கிடக்குற வேலையெல்லாம் கிடக்கட்டும், அப்படியே போகவா கடைக்கு? ஏன், இப்பவே வேணுங்கிறாள ராஜாத்தி. ஆமா, அழுதுகிட்டு இருக்கா, அதைத்தான் சொல்ல வந்தேன். வாங்க, நீங்க வந்து சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆவா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? நீங்க சொல்ல விட்டா தானே, வந்து நின்ன உடனே அப்படியே என் மேல பாயறீங்க. ஆமா பாயறாங்க. பின்ன சரி சரி போ, வர்றேன். ரெண்டு பேரும் எங்க அம்மாட்ட போறேன். ஏய் வெண்ணிலா, மலர் போடா இவனே. ஏய் ஏய் வெண்ணிலா, உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. கிஃப்டா? ஆமா, அன்னைக்கு உனக்கு சடங்குல. ஆமா ஆமா, மாம்சு மாம்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே கருப்பேன், அவன் உங்க அக்காளுக்கு மட்டும்தான் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கானா, உனக்கு வாங்கி கொடுக்கலையாம்ல? ஆமா மாம்சு எனக்கு வாங்க மறந்துருச்சு, அதனாலதான் நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, எனக்கு மட்டுமா? உனக்கு மட்டும்தான். இந்தா, இதுல என்ன இருக்கு? இல்லங்கா, எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க. ஐ, என்ன கலர்? தெரியல பிள்ள, ஓபன் பண்ணி பாரு. அப்ப நான் அப்புறமா பாக்குறேன். தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், ஹாப்பி சடங்குல. தேங்க் யூ தேங்க் யூ. ஏ இந்தால, ஹாப்பி சடங்கு. தேங்க் யூ. கலர், உனக்கும் ஹாப்பி சடங்கு. வா அக்கா, உங்கட நான் பழக்கம். நிஜமா? வா. ஆமா நிஜமா, இந்த பாரு, எனக்கும் உன்ன மாதிரியே ட்ரெஸ். அப்படின்னா எங்கூட பழக்கமா? பழக்கம். என் கூட? உன் கூடயும் பழக்கம்ல. அப்பாடா பழக்கம்ல. அவ்வளவுதானா பிரச்சனை, தீந்து வச்சா? சரி, நம்ம யாரும் அழுக கூடாதுன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருக்கணும். சரிங்கத்தே, சண்டை போட்டுக்கிடாம இருக்கணும் என்னப்பா? சரிங்கத்தே. பிள்ளைங்களா இருந்து பேசுறீங்களா இல்ல வாரீங்களா? இந்த வாரம்மா. நீலா, உனக்கு என்ன கலரு? தெரியலக்கா, அப்புறமா பாப்போம் என்ன. கருப்பை எப்படியும் எனக்கு பிடிச்ச கலராக தான் எடுத்துட்டு வந்திருப்பான், உனக்கும் அதே மாதிரி பிடிச்ச கலராக தான் இருக்கும்ல. நம்ம ரெண்டு பேரும் இதை போட்டுட்டு அப்புறமேட்டி போட்டோ எடுப்போம். அக்கா, ஸ்கூல்ல நம்ம மாலதி இருக்கல்ல, அவ சடங்கு போட்டோவை பார்த்தியா, எப்படி டிசைன் டிசைனா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்திருந்தா, அதே மாதிரி நம்மளும் இந்த லெகங்காவை போட்டுட்டு டிசைன் டிசைனா போஸ் கொடுப்போமா? அதே மாதிரியே போஸ் கொடுக்கணும், அவகிட்ட கொண்டு போய் காட்டணும். பிள்ளைங்க நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது அழுதுகிட்டு இருந்தாங்க மாமா. நீ என்னத்தை பார்த்த? நிஜமா மாமா, பாருங்க, பேனு கையில ஒரு பேக் இருக்கு. நான் பார்க்கும் போதெல்லாம் இல்ல. ரஜதி, என்னடா முகத்துல பவுடரே இல்ல, மானு முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே. நான் இப்ப அழுதே மாமா, அதனாலதான் பவுடர் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். மாமா நானும் அழுதேன். எதுக்குடா ரெண்டு பேரும் எதுக்கு அழுதீங்க? மாமா நான் சொல்றேன், மாம்சு அக்காவுக்கு மட்டும் லெகங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தது, எனக்கு வாங்கலன்னு சொல்லி நான் அழுதேன். சரி, அப்புறம் பெரிய தெரு இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஒரு டிரெஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால நான் அழுதே நிப்பாட்டிட்டேன். சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரிடா சரி. என்னடா மரகதம், பிள்ளைங்க மேல ஒரு கண்ணு வை. யாரு மேல மாமா? எல்லாரும் மேலையும் தான். ஏன் மாமா, என்னாச்சு? உன் பிள்ளை எதுக்கு மானுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான்? அவன் எப்பவும் மானு மேல தனியே பிரியத்தோட தானே மாமா இருப்பான். அவனுக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்த? நீங்க 1600 ரூபா கொடுத்தீங்க, அது போக அவன் தினமும் வாங்குற காசை வேண்டான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 2400 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன்.
அவ்வளவு காசையும் இந்த பிள்ளைக்காக செலவழிச்சிருக்கான்னா அப்ப என்ன அர்த்தம்? என்ன மாமா அர்த்தம்? பய போற போக்கு சரியில்லை என்னன்னு பாரு மாமா. சின்ன பிள்ளை மாமாவே. சின்ன பிள்ளை பாக்குற வேலையை பாத்திருக்கான்? வேலை செஞ்ச காசு மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு பிள்ளைக்காக செலவழிச்சிருக்கான்னா? மாமா, அவனுக்கு தினமும் வாங்கி சாப்பிட கொடுக்கற காசுல என்னமாவது வாங்கினாலே அது மொத்தத்தையும் கொண்டு போய் மான பிள்ளைக்குதான் கொடுப்பான். நீங்க என்னமாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதையும் அந்த பிள்ளை பாத்துருச்சுன்னா அவகிட்டதே முழுசையும் கொடுப்பான். உங்க பிள்ளை இப்படி செய்யறதுன்னு புதுசா என்ன? அது வேற இது வேற. முக்கியமா நான் வேலை செஞ்ச காசு எனக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போயிருக்கான். வீட்டுல பிள்ளைகளுக்கு விசேஷம், நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்கு நகை என்ன செய்யலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பான். அப்ப நம்மள ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா என்னன்னு யோசிச்சிருப்பான், அதனால வாங்கி கொடுத்துருப்பான். நீ நல்லா சமாளிச்சு சமாளிச்சு பேசு. அப்படி வாங்கி கொடுக்கறதா இருந்தா தேனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அது ஒண்ணுதே மாமா இடிக்குது. எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பேசுவா. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? அதான் சொல்றேன், பிள்ளைங்க மேல ஒரு கண்ணு வை. சரி சரி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு முறை பொண்ணு தானே? அதுக்கு நேரம் காலம் வயசுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்றத மட்டும் செய். நாளைக்கு எவனும் நாக்கு மேல பல்லு போட்டு என் பிள்ளைய ஒரு வார்த்தை பேசிட கூடாது. போ. சரி மாமா, பாத்துக்கிறேன். நான் என்ன நேரமும் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. நாலு இடத்துக்கு போகணும் வரணும், வீட்டுல இருக்கிறவ நீ தான் பாக்கணும். பாத்துக்கிறேன் மாமா. போ, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு பாரு. சரி. பாப்பா சாப்பிட போவோமா? போவோம் வா. ஐயோ, ஏ பாப்பா இந்த ஆளுல தெரியுது, வந்த பக்கமா சுத்தி போவோம். நீயா பாப்பா பயப்படுற? ஐயோ, நான் எதுக்கு பயப்படணும்? ஆமா தள்ளு, இந்த ஆள் அன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். என்னங்க மொய்யெழுத உட்காரலையாங்க? நானும் நீங்க மொய்யெழுத உட்காருவீங்கன்ட்டு ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு ரூபாயா? ஆமா, உங்க வீட்ல ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்தப்ப 100 ரூபாய் எனக்கு பேலன்ஸ் தரணும்ல. அதுக்கு அந்த 100 ரூபாய கழிச்சுக்கிட்டு மீதி 1 ரூபா மொத்தத்துக்கு 101 ரூபா மொய்யெழுதலான்னு பாத்தீங்க? இல்ல, மொய்யெழுதுற டிபார்ட்மெண்ட்ல நான் இல்ல. ஏங்க, நீங்க எழுதுன கரெக்டா கணக்கெல்லாம் பாப்பீங்க இல்ல? டாலி, நீ வேணுக்கு நீனே வம்பு கிளக்குறான். ஏங்க பாப்பா? பாப்பேன். என்ன? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல. உங்க தம்பிங்க கிட்ட பேச சொன்னீங்க, பேசிட்டேன். இல்ல, அவங்க பண்ண வேலை தான். அவங்க கிட்ட பேசினாலும் பத்தாது. எங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்கணும். ஆமாங்க, உங்க அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும், அது தெரியும். நீங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன், நான் போய் கேக்குறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயி போச்சோ? ஆமாங்க. அப்படின்னா அந்த நிக்கிறாரு பாத்தீங்களா, எங்க அப்பா, அவர்கிட்ட போய் பேசிட்டு வாங்க. என்ன பேசணும்? உங்க பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? யோ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்காயா உனக்கு? ஏன் தைரியம் இருக்காதா? யோ தயா, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட போய் நீ காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். சும்மா நார்மலா 4 வார்த்தை பேசிட்டு வாயா பாப்போம். என்ன மரியாதை குறையுது? நீ பேசிட்டு வாயா, தைரியமா பேசிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மரியாதை கொடுத்து கூப்பிடுறேன். நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்பத்தான் துள்ளிக்கிட்டு வாரேன். இந்த பேசிட்டு வாரேன். பேசிடுவாரோ? போற வேகத்தை பார்த்தா உங்க அப்பா கிட்ட தைரியமா பேசி உன்னை பொண்ணே காட்டுவார் போல. அதானல சொல்லு அருணாச்சலம், எதை சொல்ல வந்த? அதான்ப்பா, ஒரு ஒரு பிள்ளை. பிள்ளையா? ஆமாப்பா, ஒரு பிள்ளை. சார், ஈ போயிட்டாரடி நேரம் உங்க அப்பா கிட்ட, எதோ பேசுறாரு. இந்த என்ன சென்னமுக்கு இவ்வளவு தைரியமா? என்ன சென்னமா? அதால அந்த ஆளு பேரு நின்ற சேர் நெடுமாறன். ஆளுதான் வளர்த்தியா இருக்காருன்னு பார்த்தா பேர் அதை விட வளர்த்தியா இருக்கு. அப்படி பெத்த எடுத்து பேரை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க பாரு. ஆத்தி எத்த தண்டி பேரு? நீ பாப்பா 2 எழுத்து, நடுவுல இப்பு வரும்ல 3 எழுத்து. சரி 3 எழுத்து. அந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய பேரு, எப்படி பேர் பொருத்தம் பொருந்தும்? இப்ப நீ எதுக்கு எங்களுக்கு பேர் பொருத்தம் பாத்துக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நாளைக்கு பாக்கணும்ல. லூசு இரு, என்ன பேசுறாருன்னு கேட்க மாட்டேங்குது, ஆனா எவ்வளவு நேரம்தான் பேசுறாருன்னு பாப்போம். இன்னைக்கு அவரா எங்க அப்பாவான்னு பாத்துறணும். சார் வாங்க. சார், நீங்க அந்த மளிகை கடை அண்ணாச்சி தானே? தெரிஞ்சுதானே சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லுங்க. நீங்க? நான் என் பேரு சார்.
உங்க பேரு நின்ற சேர் நெடுமாறன், அதுக்கு என்ன இப்போ? என்ன வேணும் சார்? ஒண்ணு வேண்டாம். அந்த பேக் அடிச்சாச்சுல, யாருகிட்ட? எங்க அப்பா கிட்டயேவா? நில்லுங்க சார். என்னமோ பேச வந்தீங்க, என்ன விஷயம்? மொய் எழுதணும். எங்க எழுதுறாங்கன்னு தெரியல. வாசல் எழுதுறாங்க. நில்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? மாறா, அந்த பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா போயிடக்கூடாதுடா. என்னத்தையாவது பேசி சமாளி. நீ படிச்ச வேண்டா சார். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா தெரியும், கூட்டுறவு பேங்க்ல. ஐயோ, அதுக்கு என்ன சார்? சார், உங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடா மாறா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போக வந்தேன். நீங்க அங்க கிளர்க்கா தானே இருக்கீங்க? லோன் செக்ஷன்லயா இருக்கீங்க? அட கடவுளே, காலையில என்ன சாப்பிட்டோங்கிற வரைக்கும் சொல்லுவார் போல. சொல்லுங்க சார், லோன் செக்ஷனுக்கு மாத்திட்டாங்களா உங்களை? இல்ல. அப்புறம் சொசைட்டி பேங்க்ல எஜுகேஷனல் லோன் இல்லாம கொடுக்குறாங்க? லோன் வாங்கி அதை எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். லோன் வேணுமா சார்? தேவைப்பட்டா சொல்றேன். தேங்க்யூ சார். அடியாத்தாடி, என்ன ராவணா, இன்னைக்கு எல்லாருமே ஒரு மார்க்கமா தான்டா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு அந்த பையன் தேவையில்லாம உங்ககிட்ட பேச வந்திருக்காரு? பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருந்த அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க தட்டிக்கும் அப்பா அம்மாருக்கு கிராக்கி ஜாஸ்தி தான். பிள்ளை காலேஜ் போறாள்ல, அதான். சரி, நீ என்னமோ சொல்ல வந்தியே, அதை சொல்லு. நம்ம பாப்பா கூட அந்த பாப்பா சுப்புலட்சுமியும் படிக்குது. அந்த பாப்பாவை போய் இப்படி எல்லாம் சொன்னா நின்னதே என்னங்க ஏங்க, நீங்க என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லணும்னா அதுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கணும்ல? பிடிக்கலையாங்க. எனக்கு கல்யாணத்துக்கும் காதலிக்கிறதுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. எங்க அப்பாவை தைரியமா முகத்துக்கு நேரா நின்று யார் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களத்தான் காதலிக்கணும், அவங்களத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். நாசமா போச்சு. எங்க நான் தான் இப்ப போய் பேசிட்டு வந்தேன்லங்க. எங்க அப்பா உங்ககிட்ட இப்ப எப்படி பேசினாரு, அதே மாதிரி நீங்களும் எங்க அப்பா கிட்ட தைரியமா பேசணும். நல்லா கெத்தா வாய இப்படி பிளந்துகிட்டலாம் நிக்க கூடாது. அப்படி நீங்க பேசிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றேன். அப்படினா நான் கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிட்டு வரட்டுமா? ஆ, போங்க போங்க, எத்தனை நாள் வேணாலும் பிராக்டீஸ் பண்ணுங்க. நான் நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு நீங்க சொன்னதை செஞ்சு காட்டுறேன். ஆ, போங்க போங்க. எங்க அது வரைக்கும் உங்க மனசை கொஞ்சம் காலியா வச்சிருங்க, வேற யாருக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல யாரும் வர முடியாது. நல்லது நல்லது, நான் சீக்கிரம் குடி வர பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட் யா. தேங்க் யூ யா. சோ கடவுளே, எப்படி வந்து சிக்கி இருக்குன்னு பாரு. நீ சிக்க வச்சிட்டேன்னு சொல்லல. இவரெல்லாம் எங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசி அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கும். ஆஹா, எனக்கு தெரியும். இந்த டிரஸ் எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். அண்ணன் கல்யாணத்துக்கு டிரஸ் எடுக்க போகும்போது நாங்க இதே மாதிரி டிரஸ் பார்த்தோம். அப்பம்போது விலை கேட்டோம். நீ சொல்லு, உனக்கு ஏன் இம்பிட்டு காசு?
அது எதுக்கு உனக்கு? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சரி நீ சொல்ல வேண்டாம். சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போஸ் கொடுப்போமா போட்டோவுக்கு? இப்ப போட்டோக்காரர் வந்துருவாரு. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். அத வீட்டுக்கு முன்னாடி பெருசா மாட்டணும். நீ மட்டும் எடு அண்ணா, இந்த பொண்ணை மட்டும் எடுங்க. அப்ப நீ வா, நீ மட்டும் எடு. அண்ணே நீங்க எங்க ரெண்டு பேரும் எடுங்க. அண்ணே இந்த பாத்துல ஒன்னு எடுங்க. அண்ணே எடுங்க. கருப்பா போஸ் கொடு. சரி போஸ் கொடு கருப்பா. அங்க